மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. காவிரி உபரி நீரை தருமபுரி மாவட்ட நீர்நிலைகளில் நிரப்பாவிட்டால் மாபெரும் போராட்டத்தை சந்திக்க நேரிடும் என அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை. தமிழகத்தில் இதுவரை டெங்கு காய்ச்சலால் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். தீப ஒளி திருநாள் நேரத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட மாட்டார்கள் என எம்ஆர் விஜயபாஸ்கர் நம்பிக்கை. பெருநிறுவனங்களுக்கு கடன் கொடுக்க ரிசர்வ் வங்கிக்கு பாஜக அரசு நெருக்கடி கொடுப்பதாக சீதாராம் யெச்சூரி சாடல். பெரம்பலூரில் தொடர்வண்டி போக்குவரத்து உட்பட கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை. சிலை திருட்டு வழக்குகளின் ஆவணங்களை தமிழக அரசு ஒப்படைக்கவில்லை என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு குற்றச்சாட்டு. நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்க எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து பணியாற்ற முடிவு செய்துள்ளதாக ராகுல்காந்தி பேச்சு. அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்கும் நோக்கில் புதுச்சேரியில் சிற்பங்கள் ஓவியங்கள் அமைக்கும் நிறுவனம். வேலூரில் பால் உற்பத்தியாளர் அலுவலகத்தில் கையூட்டு ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய ஆய்வில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல். தந்தை பெரியாரை இழிவாக பேசிய பாஜக தேசிய செயலாளர் ஹச் ராஜா மீது பொன்னேரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.